வணக்கம் டெக் தமிழா. எங்கிட்ட இருக்கிறது ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் விலையில உள்ள ஒரு 5G ஸ்மார்ட் போன். 10,000 கீழே ஒரு 5G ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்குது ரெட்மி A4 5G. இது வந்து ரெண்டு வேரியண்ட்ல வருது. 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 8,500 ரூபா. 4GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 9,500 ரூபா. ஸோ இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட ஒரு குயிக்கான விமர்சனம் இப்போ இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து இந்த ரெட்மி A4 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வேரியன்ட், அது இன்னொரு கலர்லேயும் வருது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பின்பக்கம் வந்து கிளாஸ் பேக் தந்துருக்காங்க. ஸோ ஒரு 10,000 கீழே உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் கிளாஸ் பாடியில் வருது, ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் லுக் வந்து கிடைக்குது. 8.2 mm திக்னஸ் இருக்குது, 212 grams வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சி போர்ட் மைக் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் மைக் தான், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து தனியாக தரல. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது, ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது, ட்ரிபிள் ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸோ ரெண்டு சிம் போடலாம், ஒரு மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ டூவல் 5G சப்போர்ட்டோடு இது வருது. பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது, கேஸ் வந்து தரல. 33 watts சார்ஜர் பாக்ஸில் தந்திருக்காங்க, பட் இந்த ஃபோன் வந்து 18 watts சார்ஜிங் சப்போர்ட்டோடி தான் வருது, பட் பாக்ஸில் 33 watts சார்ஜர் வந்து கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனை நான் செட் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22.8 GB வந்து சிஸ்டம் மட்டும் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸுக்கு போகுது. சில எக்ஸ்ட்ரா சில ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, 2-3 தான் இருக்குது, நிறைய இல்லை பட் இருக்குது. சார் வேல்யூ திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ உண்டு. இந்த ஃபோனில் வந்து ஷோமியோட டயலர் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் டயலர் இல்லை. ஸோ நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது ரெக்கார்ட் பண்ணுற மெசேஜ் போகாது. யூடியூப் வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து 1080p நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து 6.88 inch டிஸ்பிளே தந்துருக்காங்க, HD+ ரெசல்யூஷன். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது, பட் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. 60Hz இல்லாட்டி 90Hz வந்து செட் பண்ணும். பட் இதில் வந்து வாட்டர் டாப் நாச் தான் தந்திருக்காங்க, ஒரு சின்ன லெட் டவுன் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ எல்லா ஃபோன்களையும் வந்து இந்த பஞ்ச் ஹோல் பார்த்து பார்த்து பழகிடும். ஸோ இதில் வந்து பஞ்ச் ஹோல் நாச் தந்துருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், பட் வந்து இந்த பழைய வாட்டர் டாப் நாச் தான் இதில் இருக்குது. மற்றபடி பிரைட்னஸ் லெவல் நல்லா இருக்குது, 600 nits பீக் பிரைட்னஸ் போட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு 450 nits பிரைட்னஸ் கிடைக்குது, டீசெண்டாகவே இருக்குது. டியூவி ரெயின்லேண்டோட ப்ளூ லைட் எமிஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் இந்த வாட்டர் டாப் மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அப்புறம் இதை பவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட இந்த 4S Gen 2 இந்த சிப்செட். இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராசஸில் வரக்கூடிய ஃபோன் இது, ஸ்னாப் ட்ராகன் 4S Gen 2. 4GB ரேம் இருக்குது, 64GB மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, UFS 2.2 ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கு வந்து ஒரு என்டி லெவல் 5G சிப்செட் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு டீசனான பெர்ஃபார்மன்ஸ், இந்த பட்ஜெட் விலைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50MP மெயின் கேமரா இருக்குது, செல்ஃபிக்கு வந்து ஒரு 5MP கேமரா தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோமோ கிடையாது, டைம் லேப்ஸ் ஆப்ஷன் தந்திருக்காங்க, போர்ட்ரேட் மோடெல்லாம் இருக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு என்டி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டீசனான கேமரா அவுட்புட் கிடைக்குது, பரவாயில்ல. இந்த விலைக்கு வந்து ஒரு டீசனான கேமரா அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1080p வந்து இப்போ எடுக்கலாம். ஸோ அந்த சாம்பிளும் நீங்கள் பாருங்கள். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து HyperOS, அவங்களோட HyperOS Android 14 பேஸ் பண்ணி வந்து கொண்டுருக்காங்க. 2 இயர்ஸுக்கான ஆண்ட்ராய்டு மேஜர் அப்டேட், 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டூவல் லேப்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு என்டி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்னால அதுக்கு தக்கன உள்ள ஒரு சாஃப்ட்வேர், ஆப்டிமைஸ்டு சாஃப்ட்வேர் வந்து இதில் தந்திருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5160mAh பேட்டரி. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 18 watts சார்ஜிங் சப்போர்ட்னால உண்டு, பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 33 watts கிடைக்குது, பட் 18 watts தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண முடியும். இதான் வந்து ரெட்மி A4 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு கிளாஸ் பேக் தந்திருக்காங்க, ப்ரீமியமான லுக் இருக்குது, டிஸ்பிளே டீசெண்டாக இருக்குது,
அப்புறம் கேமரா வந்து டீசெண்டான கேமரா அவுட்புட்டும் வந்து கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பரவாயில்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு வந்து இதில் ஒரு ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வாட்டர் ட்ராப் நாச். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துல என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுது லட்சுமாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.